río. Hi, I'm a special class. I'm a night shift. I'm a night shift. நமக்கு பர்த்டேனா ஒரு ரூபாய் விஷ் பண்ண மாட்டான். இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு பர்த்டேனா கடன் வாங்கி செலவு பண்ணுவானே. ஹாய் மச்சி, இந்த கேக் சாப்பிடு. ஓசி கேக்க நீயே வச்சுக்கோ. என்ன செலிப்ரேஷன்லாம் பலமா இருக்கு. மகாக்கு இன்னைக்கு பர்த்டேயா? பர்த்டேவா? டேய், அவ சிறந்த பெண்மணிக்கான அவார்டு வாங்கியிருக்காடா, தெரியாதா? அப்படியே என்ன சாதனை பண்ணிட்டாங்க அவங்க? என்ன பண்ணிட்டாலா? டேய், அவங்க ஊர்ல கரும்பு விவசாயம் பண்ணி ஜாஸ்தி லாபம் எடுத்து ஒரு புது சாதனை படைச்சிருக்காடா. நேத்து டிவில கூட போட்டாங்க, பாக்கலையா? ஓ, இதெல்லாம் பண்றாங்களா அவங்க? அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட வேண்டியதுதான். ஆட் ஃப்ரெண்ட் மகா லக்ஷ்மி. என்னது மகா அக்செப்டட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டா? ஐயோ, யா, ஏதாவது அனுப்பணுமே. என்ன அனுப்பலாம், என்ன அனுப்பலாம், என்ன அனுப்பலாம். ஆ, கங்க்ராட்ஸ் அனுப்போம். தேங்க்யூ. இதெல்லாம் கனவா நிஜமானு தெரியலையே. ஹலோ அப்பா. ஹலோ, சொல்லுப்பா. கிளம்பிட்டியாப்பா? ஆ, கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. நல்லா சாப்பிடுப்பா, உடம்பு பாத்துக்கோ. முடிஞ்சா உதரவு என்ன வந்து பாத்துட்டு போப்பா. சரி, நீ எப்படி இருக்க? வயல் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பெரிய வேலை ஒண்ணும் இல்லப்பா. எந்த விதை போட்டாலும் சரியா விளையறது இல்ல. அப்படியே வந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை, சரியா பராமரிக்க முடியறது இல்ல. ஒரு நாள் இது நமக்கு கை கொடுக்க நம்பிக்கை இல்ல. வந்துட்டு போயிட்டு இருக்கேன்ப்பா. என்னப்பா, எத்தனை நாளைக்கு தான் நீ தனியா அந்த வயலை பராமரிச்சுட்டு இருப்ப? பேசாம அந்த வயலை வித்துட்டு இங்க வந்துருப்பா. ஏன், நீ உன் வேலையை விட்டு இங்க வரக்கூடாதா? எனக்கு உதவியா இருக்கும்ல. விடிய விடிய வெள்ளக்காரங்க வேலை பார்ப்பீங்க, நமக்கு பெருசா உதவ மாட்டீங்க. அப்படித்தானே பா? கஷ்டப்படாம சந்தோஷமா என் கூட வந்து இருன்னு சொல்றது தப்பா? உங்களை வந்து விவசாயிகளை பாருங்கன்னு சொல்லல, விவசாயத்தை மறந்துடாதீங்கன்னு தான் சொல்றேன். அப்போ நீ வரமாட்ட? இல்லப்பா, நான் வரலப்பா. நீ வேணா வந்து பாத்துட்டு போ, நான் போனை வைக்கிறேன். அப்பா, உங்களை வந்து விவசாயிகளை பாருங்கன்னு சொல்லல, விவசாயத்தை மறந்துடாதீங்கன்னு தான் சொல்றேன். டேய், அவங்க ஊர்ல கரும்பு விவசாயம் பண்ணி ஜாஸ்தி லாபம் எடுத்து ஒரு புது சாதனை படைச்சிருக்காடா. பேசாம இத பத்தி மகா கிட்ட கேட்டாங்க. ஆனா எப்படி எப்படி, உனக்கு தான் பொண்ணுனாலே பயமாச்சு. உன் பயத்தை தூக்கி குப்பையில போடு. அப்பாக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணியா? இன்னைக்கு மகா கிட்ட எப்படியாவது நீ பேசியா? மகா, சொல்லுங்க தீபக். ஐயோ, டக்குன்னு பேச்சு வரலையே. பெண்ணை எடுத்துக்கிறேன். பெண்ணுக்காக தான் வந்தீங்களா? அஃப்கோர்ஸ், பெண்ணுக்காக தான் வந்தேன். யூ கேரி ஆன். ஐயோ, இப்படி சொதப்பிட்டியே. நீ ஃபுல் எனர்ஜியோட வந்திருக்கேன், எப்படியாவது மகா கிட்ட பேசி ஆகணும். ஓகே, பாய். ஹாய், ஐ அம் தீபக். கூப்பிடுறேன். தேங்க்ஸ். பட் ஏற்கனவே எஃபில மெசேஜ் பண்ணிருந்தீங்களே, அப்புறம் என்ன? நேரில் சொல்கிற மாதிரி வராதுல்ல. அதான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் சொன்னதே நான் தான். அப்படியா? ஆ, பட் உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்?
ஐயோ டக்குன்னு தெரியல டக்குன்னு தெரியல. ஆ அன்னைக்கு டிவியில பார்த்தேன் நீங்க நியூஸ்ல அவார்டு வாங்குற மாதிரி காமிச்சாங்க. ஓ அவார்டுலாம் வாங்கியிருக்கீங்க, ட்ரீட் கிடையாதா? ட்ரீட் தானே, கொடுத்துட்டா போச்சு. சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? உங்க அவார்ட் உங்க ட்ரீட்டு, நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே. சரி அப்போ கேன்டீன் போலாம் வாங்க. மகா இருங்க இருங்க இருங்க, கேன்டீனா சொன்னீங்க? ஆமா. அதுக்கு நீங்க ட்ரீட் இல்லைன்னா சொல்லிருக்கலாம். சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் 11:00 சிசிடி. ஓகே கூல். மகா மகா மகா, நாளைக்கு அங்கே வந்துட்டு எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? எனி கம்யூனிகேஷன்? அதான் ஏற்கனவே எஃபியில் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சுல்ல, அங்கே மெசேஜ் பண்ணிடுங்க. எஃபியில் மெசேஜ்? பொண்ணுங்க நம்பர் வாங்குறதுக்குள்ளே புறம்போக்கு நிலத்தை கூட பட்டா போட்டலாம்டா. ஐயோ முன்னாடியே வந்துட்டலா, சாரி மகா லேட் ஆயிடுச்சு. முன்னாடியே வந்துட்டிங்களா? ஷார்ப் 11:00. ஐயோ சே. ஓகே என்ன சாப்பிடலாம்? ட்ரீட் உங்களுது, நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் ஓகே. சரி அப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இதை விட்டால் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாத. ஆர்டர் பண்ணியிருக்கேன், 2 மினிட்ஸ். ஓகே மகா, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீங்கள் கேட்கறது பொறுத்து இருக்கு. உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் எப்படி கேட்குறது? என்னவாக இருக்கும்? ஒன்றும் இல்லை மகா, ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். இல்லை நான் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன் தான், ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது மகா, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி விவசாயத்தில் அவார்டெலாம் வாங்குற அளவுக்கு பெரியாளா நீங்கள்? ஓ அதுவா, இப்போ உலகமே உள்ளங்கையில் வந்துருச்சு. காஃபி குடிச்சு கூகுளை தட்டினா அது குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே தேவையானதெல்லாம் கிடச்சிருது. அதெல்லாம் சரி மகா, எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான், அவருக்கு விவசாயத்தில் இருக்கிற அனுபவம் ரொம்ப பெருசு. ஆனால் அவரால் அவரோட நிலத்தை இப்போ லாபகரமாக மாற்ற முடியல. எங்கள் ஊர் பக்கத்துலலாம் உங்கள் ஊர் இருக்குது, எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்கள் ஊரில் இருக்குது, அப்புறம் எப்படி உங்களால் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ண முடிஞ்சுது? எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான், பொண்ணையும் மண்ணையும் வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை ஓட்டலாம் இருந்தப்போ அவர் மண்ணோட ரெகுலர் இன்கம் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நான் யோசித்தேன். நம்ம ஊர் பக்கம் விவசாயத்தில் ஜெயிச்சவங்களை பற்றி நான் தேடி தேடி படித்தேன். அதுக்கப்புறமா எங்கள் நிலத்தில் கரும்பு சாகுபடி பண்ண ஆரம்பித்தேன். அது ஏன் பர்டிகுலராக கரும்பு சூஸ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கரும்பு தான் நிலையான நீடித்த பயிர். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரும்பு விவசாயம் வெற்றிகரமாக பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும். அது என்ன மாடர்ன் டெக்னாலஜி? இட்ஸ் கால்ட் ட்ரிப் ஃபார் மெக்கனைசேஷன். புரியல அப்படின்னா? உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்ப விவசாயிங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் இதுதான். இனிமே சொட்டு நீர் பாசனத்தையும் இயந்திரங்களையும் நம்பினா மட்டும்தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா விவசாயம் பண்ண முடியும். எல்லாராலையும் நீங்க சொல்ற ட்ரிப் போட முடியுமா? இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவா? நானும் ஆரம்பத்துல இப்படிதான் பயந்தேன். ஆனா ராஜ்ஸ்ரீன்னு ஒரு கம்பெனியை பத்தி படிச்சேன். வீக் டேஸ் ஆஃபீஸ்ல வீக் ஆஃப்ல ஆர்எஸ்எல் ஸ்டாஃப்ஸோட டிராவல் பண்ணேன். எல்லா ஃபேக்டரிஸையும் ட்ரிப் ஃபீல்ஸையும் தேடி தேடி அலைஞ்சேன். R&D டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளோட பேசினேன். பெண்களுக்கான RCL தர ஒரு நாள் பயிற்சி முகாம்லையும் கலந்துக்கிட்டேன். சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், லோன் எல்லாத்துக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. சரி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இதெல்லாம் கூகுள்ல தேடினா கிடைக்கும் நீங்களே சொன்னீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த அவார்ட்லாம்? இப்படி ஏசி ரூம்ல உட்காந்து என்னதான் பேசினாலும் ஒண்ணுமே புரியாது. விவசாயத்துக்கான ஃபீல்டு ஈல்டு எல்லாமே நீ பார்த்தாதான் உனக்கு புரியும். உனக்கு நிஜமாவே கரும்பு விவசாயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல என் ஃபீல்டை பாரு, அதுக்கப்புறமா உனக்கே தெரியும். நான் வரத விட எங்க அப்பா வந்தாருன்னா என்ன விட அவருக்கு நல்லாவே புரியும். நான் வேணா எங்க அப்பாவை கூட்டு வரட்டா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? கண்டிப்பா தீபக். டேய் இப்போவா சொல்லுடா, எங்கடா போற? பொண்ணு விஷயம் வேற சொல்ற, ஏதோ பிரச்சனை ஆயிட போகுதுரா? பா அதெல்லாம் ஒண்ணு ஆகுதுப்பா, நீ ஏன் தேவையெல்லாம் பயப்படுற? ஆனா எல்லாம் நீ பேசுறதுலாம் இருக்கு சரியா? எனக்கு ஒண்ணும் புரியலடா. சரி வா பாப்போம். ஹலோ, இங்க மகா இருக்காங்களா? தீபக். ஐயோ மகா, சான்ஸ் இல்ல மகா, வில்லேஜ் கிட்ட செம்மையா இருக்கீங்க. அங்க மாடர்ன், இங்க வில்லேஜ், எப்படி மகா இப்படி கலக்குறீங்க? ஓவரா சீன் போடாத மகா. இது அப்பா, அப்பா இது மகா. அம்மா. ஓ வணக்கம் அங்கிள். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அங்கிள் ஒரே நிமிஷம். சரி பாருமா. சரி நாளைக்கு எல்லாரும் இந்த டைம் வந்துருங்க சரிங்களா? நீங்க இப்ப போலாம், கிட்ட வேலை பாக்குறோம். ஓ
அப்பா அம்மா எங்கம்மா? அப்பா அம்மா எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கிள். ஓ, இது எனக்கு ஃபோன் உடனே வர சொன்னானா கிளம்பி வந்துட்டேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மகா, அன்னைக்கு நம்ம காஃபி ஷாப்ல பேசணும்ல, அதை பத்தி அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லு. நீ சொன்னாதான் நல்லா இருக்கும். அதை பத்தியா? இனிமே சொட்டு நீர் பாசனத்தையும் இயந்திரங்களையும் நம்பினா மட்டும்தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா விவசாயம் பண்ண முடியும். இப்போ விவசாயிங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் இதுதான். உனக்கு நிஜமாவே கரும்பு விவசாயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல என் ஃபீல்ட பாரு. ஆமாப்பா, மகா விவசாயம் பண்ணி அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்கா. அப்படியா? அன்னைக்கு நீ என்கிட்ட போன்ல பேசுனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லைப்பா. அதான் மகா கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம நிலத்தையும் நல்ல விளைச்சல் கொண்டுடலான்னு உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஓ, இதுக்கு தான் என்ன வசனியா? ஆமா, நீ என்ன நினச்சா? ஒன்றும் இல்லை, நீ பேசு. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி. இப்போ எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு. வாங்க அங்கிள், நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னாலஜியை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். சரிம்மா, வா பார்க்கலாம். அந்த பக்கம் போகணும் அங்கிள். சரிம்மா. இதுதான் அங்கிள் அந்த சொட்டு நீர் பாசனம். அப்படியா? ஏமா, இந்த சொட்டு நீரால என்ன பயன்? அங்கிள், இதனால 30-50% வரைக்கும் தண்ணிய சேமிக்க முடியும். 212 வரைக்கும் ஒரு அட்டவணையில இருக்கிற மாதிரி வேருக்கு பக்கத்துல உரம் தர முடியும். அதனால உரம் வீணாகாம தேவையான அளவு பயன்படுத்தலாம். சொட்டு நீர் போறதுக்கு முன்னாடி மண்ணையும் தண்ணையும் டெஸ்ட் பண்ணணும். முக்கியமா தண்ணியோட தரமும் தன்மையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ட்ரிப்பே போடணும். இப்படி பண்ணால என்ன பயன்மா? இப்படி பண்ணாதான் சரியான கரும்பு வகைகளை பயிரிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பை பழுதாகாம பராமரிக்க முடியும். அங்கிள், இந்த மாதிரி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்றதா இருந்தா மணல் வடிகட்டிய பொருத்தணும். ஏன்னா இது திறந்த வெளி கிணத்துல இருக்கிற பாசி, இலை, தலை எல்லாத்தையும் வடிகட்டிடும். போர்வெல் பாசனமா இருந்தா போர்வெல்ல இருந்து வர மணலை வடிகட்டுறதுக்கு நீர் சுழற்சி வடிகட்டிய பொருத்தணும். அங்கிள், இதுதான் வெஞ்சூரி அங்கிள். அடைப்புகள் அகற்ற ஆசிட் மூலமா கழுவ இதுதான் முக்கியமான உபகரணம். அது மட்டும் இல்லாம டிஸ்க் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இது. அது முதல்நிலை வடிகட்டில வடிகட்ட முடியாத நுண்ணிய அழுக்கு மற்றும் தாது பொருட்களை வடிகட்டும். இந்த அமைப்பை இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் மேடை கட்டி அதன் மேல வைக்கணும். நிலத்துக்கு அடியிலையும் நிலத்துக்கு மேலையும் போடுற மாதிரி ரெண்டு வகை இருக்கு. இதுல நிலத்துக்கு அடியில போடுற சொட்டு நீர் தான் கரும்புக்கு ரொம்ப சிறந்தது. ஓ, இந்த சின்ன செட்டப் இவ்வளவு வேலை செய்யுதா? இதுக்கே இப்படினா எப்படி? அங்கிள் வாங்க அங்கிள், பக்கத்து ஃபீல்ட்ல போய் நான் சொட்டு நீர் உரப்பாசனம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். சரிமா, வா போறோம். வா, பேசிக்கிட்டே போறா. இவளுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா? அங்கிள், சொட்டு நீர் குழாய்களை நிலத்துல அமைக்க ஆள் உழவும் பரிந்துரைக்கப்பட்ட பார் இடைவெளியும் அவசியம். முக்கியமா ஆழத்துக்கு நேராவும் சீராவும் குழாய்களை அமைக்கணும். இந்த லேட்டரல் குழாய்களை 3/4 ஆழத்துல பதிக்கணும். இப்ப அதுக்கெல்லாம் மெஷின் வந்துருச்சு. வேலைக்கு ஆள் தேவைங்கிற கஷ்டம் இல்லவே இல்லை. இந்த லேட்ரல் குழாய்ங்கிறது தண்ணிய துணை பிரதான குழாயிலிருந்து பயிரோட வரிசைக்கு கொண்டு போகும். இந்த பிரதான மற்றும் துணை பிரதான குழாய்களை 2-2.5 ஆழம் வரை பதிக்கணும். இதுல இருக்கிற சொட்டுவான்கள் குழாயிலிருந்து தண்ணீரை பயிரோட வேர்பகுதிக்கு சொட்டு சொட்டா கொண்டு போகும். கரும்போட வேர்கிட்ட மட்டும் தண்ணீர் பாய்ச்சறதால பார் இடைவெளியில களையும் வராது. உனக்கு எனக்கு இருக்கிற அறிவுக்கு நாம ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? என்னது? இல்ல, உனக்கு எனக்கு இருக்கிற அறிவுக்கு நம்ம ஏன் ஒன்னா சேர்ந்து கரும்பு விவசாயத்தை டெவலப் பண்ண கூடாது அப்படின்னு? தீபக், ஜோக்ஸ் அபார்ட், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க அங்கிள், நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த அழுத்தத்தை கண்காணிக்க முதல் மற்றும் இரண்டாம் நிலை வடிகட்டிகளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அழுத்த மானிகளை பொருத்தணும். இந்த கடைசியில் இருக்கிற இரண்டாம் நிலை வடிகட்டிலிருந்து வெளியே போன தண்ணியோட அழுத்தம் சதுர சென்டிமீட்டருக்கு 1.5 kg இருக்கிறபடி பாத்துக்கணும். முக்கியமா கடைசியில் இருக்கிற தண்ணியோட அழுத்தம் சதுர சென்டிமீட்டருக்கு 0.8 1 kg இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த பிரஷர் காஜ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலினா மொத்த அமைப்பும் குளறுபடி ஆயிடும். கடைசியா தண்ணி எங்கேயும் கசியுதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்புறமா தான் குழிகளை மூடணும். இந்த நடவெல்லாம் எப்படிமா? நடவை பொறுத்தவரை 5-6 மணி நேரம் சொட்டு நீர் அமைப்பை ஆன் பண்ணி மண்ணை ஈரப்படுத்தணும். அதுக்கப்புறமா தான் நடவு செய்யணும்.
நடவு செய்யும் போது அடியுரமா ஏக்கருக்கு 4 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் உரத்தை போட்டுட்டு கரணைகளை இரு வரிசையா நடவு செய்யணும். வரிசைக்கு வரிசை 1 இடைவெளியும் லேடல் குழாயிலிருந்து 1/2 ஆழத்துல இருக்கிற மாதிரி கரணைகளை நடவு செஞ்சு நீர் பாய்ச்சணும். அது சரி மகா, அந்த நீர் பாய்ச்சறதுக்கெல்லாம் பட்டு போகாம செழிப்பா இருக்கணுங்கிறதுல ரொம்ப அக்கறையா இருக்க போல. மாசத்துக்கு 1 லேட்டர்ல இருந்து 1 தள்ளி 1/2 ஆழத்திற்கு குழி தோண்டணும். அதுல தண்ணி கசிற நேரத்தை கணக்கு போட்டு அதே நேரத்துக்கு 1 விட்டு 1 தண்ணி விட்டா போதும். ஏன் மகா, மழை காலத்துல தண்ணி விடணும்னு அவசியம் இல்லல்ல? அப்படி இல்ல அங்கிள், மழை காலத்திலயும் குறைஞ்சது 10 சொட்டு நீர் அமைப்பு ஓட விடணும். ஆனா அறுவடைக்கு 15 முன்னாடியே தண்ணி பாய்ச்சறத நிறுத்திடணும். இந்த சொட்டு நீர்லயே உரத்தை கலந்து பயிருக்கு தரலாம்னு சொல்றாங்களே. ஆமா அங்கிள், அதுக்கு தான் ராஜ்ஸ்ரீ கம்பெனியே ஒரு சொட்டு நீர் உரப்பாசன அட்டவணையா தர்றாங்க. 15 நாள்ல இருந்து வாரத்துக்கு 1 உரம் கொடுக்கணும். 1 யூரியாவுக்கு 2 தண்ணிங்கிற அளவுல, 1 வெள்ளை பொட்டாஷ் 3 தண்ணிங்கிற அளவுலயும் தனித்தனியா பிளாஸ்டிக் பக்கெட்ல கலந்து 200 தண்ணியோட சேர்த்து விடணும். இப்படி உரம் கலந்த தண்ணியை விடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 15 சொட்டு நீரை வயலுக்கு பாய்ச்சணும். இதை தவிர தண்ணீர்ல கரையக்கூடிய சிறப்பு உரங்களையும் அதிகாரிகளோட சிபாரிசின்படி யூஸ் பண்ணலாம். ஆலை கொடுக்கற RBS அசோஸ், பாஸ்போ, பொட்டாஷ் இந்த நுண்ணுயிர்களை எல்லாம் 1 வீதமா 200 நீர்ல கலந்து 75 நாள் வெஞ்சுரி மூலமா கரும்புக்கு விடணும். இந்த நுண்ணுயிர் கரைசல சொட்டு நீர்ல கலந்து விடுற 1 முன்னாடியும் பின்னாடியும் ரசாயன உரங்களை தவிர்க்கணும். ஓ, அது வேற அப்படியா? இத தவிர RSCL ஹியூமி பிளஸ் நீர்ல கரையக்கூடிய கரைசல ஏக்கருக்கு 1 அளவு தரணும். மேலும் இந்த ஹியூமி பிளஸ் மட்டும் ரசாயன உரங்களுடன் கலந்து கொடுக்கலாம். இதனால மண்ணோட தன்மையும் கரும்போட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி அங்கிள், இப்ப நம்ம சொட்டு நீர் அமைப்பை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். பொதுவா மணல் வடிகட்டிய கிளீன் பண்றப்போ கிணத்துல இருந்து தண்ணி போற இந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இந்த கண்ட்ரோல் வால்வை ஓபன் பண்ணணும். முக்கியமா தண்ணி வெளியே போற இந்த கண்ட்ரோல் வால்வை அடைச்சிடணும். அப்படி பண்ணும் போது தண்ணி அடிப்பகுதியிலிருந்து கசடுகளை தாங்கிட்டு இந்த வால்வு வழியா தான் வெளியனுப்பும். கசடுகள் கலந்த இந்த தண்ணிய கசடுகள் இல்லாத தூய்மையான தண்ணி வர்ற வரைக்கும் இந்த சொட்டு நீர் அமைப்பை ஓட விடணும். என்ன தீபக், புரிஞ்சதா? எதுவும் டவுட்ஸ் இல்லையே? புரிஞ்சது அப்பா, கேடுக்கோப்பா, உனக்கு புரிஞ்சது இல்ல? தெளிவா இருக்கு. ஓகே ஓகே, வாங்க நம்ம டிஸ்க் ஃபில்டர் கிளீன் பண்றத பத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுதான் டிஸ்க் ஃபில்டர். இந்த டிஸ்க் ஃபில்டரை ஓடுற தண்ணி மூலமா சுத்தப்படுத்தி அதுல படிஞ்சிருக்கிற அழுகு கசடுகளை அகற்றணும். இந்த தட்டு வடிகட்டிய கிளீன் பண்றது ரொம்ப சுலபமான வேலை. அதை எப்படி பண்றதுன்னு RSCL அதிகாரிகளே நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. முக்கியமா இந்த சாண்ட் ஃபில்டரையும் இந்த டிஸ்க் ஃபில்டரையும் டெய்லியும் கிளீன் பண்ணணும். இதெல்லாத்தையும் தினமும் கழட்டி சுத்தம் பண்ணணுமா? ஆமா, வருஷத்துக்கு 1 தான் தீபாவளி போனஸ் வருது, அதுக்காக வருஷம் பூரா வேலை பாக்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். அப்படி கூட அருவாள? ஓ, ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்து என்ன அறுவடை பண்ணலாம் பாக்குறீங்களா? நான் சிக்க மாட்டேன் அங்கிள். முதல்ல வயல்ல இருக்கிற எல்லா பகுதியில இருக்கிற லேட்டல் குழாயில தண்ணி கசியுதா இல்லையான்னு செக் பண்ணனும். அதுக்கப்புறமா வாரத்துக்கு 3 இந்த ஃபிளஷ் வால்வுகளை திறந்து கசடுகள் கலந்த தண்ணியை வெளியேற்றணும். இதான் அங்கிள் அந்த ஃபிளஷ் வால்வ். நல்லது. இப்ப பாருங்க, அழுக்கு தண்ணி வருதா? அழுக்கு தண்ணி முடிஞ்சு நல்ல தண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து அமில நேர்த்தி தான். தண்ணில கரைஞ்சு வர உப்புகள் சொட்டுவான்களை அடைப்பு ஏற்படுத்தும். இதனால சொட்டு நீர் அமைப்பு சரியா வேலை செய்யாது. இப்படி இருக்கிற உப்புகள் கரைச்சு வெளியேத்த அமில நேர்த்தி செய்யறது அவசியம். அது என்ன பண்றது? தண்ணியோட தரம் மற்றும் தன்மைக்கு ஏத்த மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட அளவுல அமில நேர்த்தி செய்யணும். 10 அமிலத்தை செலுத்தி அப்புறமா 24 மணி நேரம் சொட்டு நீர் அமைப்பை நிறுத்தி வைக்கணும். அதுக்கு பின்னாடி துணை பிரதான குழாய், லேட்டல் குழாயில இருக்கிற ஃப்ளஷ் வால்வுகள் இல்லாட்டி என்கேப்பை பயன்படுத்தி திறந்து விடணும். ஏ மகா, நாளை காலையிலக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? இல்ல வரும்போதே பாய் தலன் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்ல? அதான் கேட்டேன். ஏன் பார்க்கற, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட்டிங்கா? பாருங்க அங்கிள், இவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கா? என்ன மகா இப்படி கேட்டீங்க?
என் லைஃப்ல ஒரு பொண்ணு கூட இவ்வளவு நேரம் பேசுறேன்னா அது உங்ககிட்ட தானே மகா. என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா பா சொல்லுமா? ஆமாமா இந்த குத்து சுபாவம் ஜாஸ்தி, இவன் இதெல்லாம் சரிபட வர மாட்டான். சரி வாங்க அங்கிள், நம்ம அடுத்து குளோரின் ஏத்தியை பத்தி பார்க்க போறோம். போலாம். சொட்டு நீர் குழாயில வளர நுண்ணுயிரிகளான பூஞ்சை, பாக்டீரியா, பாசி, நிலத்தடி நீர் சொட்டு வண்களில் நுழைஞ்சு வளர்ந்த வேர், இது எல்லாத்தையும் சிதைக்க தான் இந்த குளோரின் நேர்த்தி. சொட்டு வண்களின் அமைப்பு மற்றும் பாசி படைந்திருக்கும் தன்மையை பொறுத்து குளோரின் நேர்த்தி செய்யணும். இந்த இரும்பு மெக்னீசியம் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு இந்த குளோரின் நேர்த்தி அவசியம் நான் படிச்சிருக்கேன். பாரா புள்ள படிச்சிருக்கு. ஒரு லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லிகிராம் அளவுக்கு பிளீச்சிங் பவுடரை கலந்து சொட்டு நீர் அமைப்புல செலுத்தி 2 மணி நேரம் வைக்கணும். அதுக்கு பின்னாடி வால்வ் லேட்ரல் குழாய்கள் மூலமா தண்ணிய வெளியேற்றணும். மகா நீ சொன்னதுல ஒரே ஒரு ஈஸியான விஷயம் இது மட்டும்தான். தீபக் எதையும் இஷ்டப்பட்டு செஞ்சா ஈஸியா தான் இருக்கும். எல்லா விஷயத்திலயும் தான் சொல்றேன். எல்லா விஷயம்னா? ஐயோ நான் பொதுவா சொன்னப்பா அங்கிள். அடுத்து நம்ம ட்ரை ப்ளூராலின் அல்லது பெண்டி மெத்திலின் நேர்த்தியை பத்தி பாக்கலாம். இது எதுக்குமா? நிலத்தடி சொட்டு நீர் பாசன வயல்கள்ல சரியா தண்ணீர் பாய்ச்சாம விடும் போது கரும்போட வேர்கள் லேட்ரல் குழாய்கள் வழியா சொட்டுமான்கள் மூலம் உள்ள போயிடும். ஓஹோ. இதை தடுக்க ட்ரை ப்ளூராலின் அல்லது பெண்டி மெத்திலின் நேர்த்திய கட்டாயம் செய்யணும். நம்ம சொட்டு நீர் கம்பெனிகளும் ஆலைகளும் இதைத்தான் பரிந்துரைக்கிறாங்க. இதுல கலவரம்பு இருக்காமா? ஆமா அங்கிள். கரும்பு நட்ட 35வது நாள்ல இருந்து 45வது நாளுக்குள்ள ஒரு தடவையும், அறுவடைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவையும் இத பண்ணனும். இந்த வருஷ பராமரிப்பு நீதா சொன்னியமா, அது என்ன? அறுவடை சமயத்துல லேட்ரல் குழாய்கள் வெட்டப்பட்டு இருந்துச்சுனா குழாய் இணைப்பான்களை வச்சு குழாய்களை இணைச்சு உடனடியா சொட்டு நீரை கட்ட கரும்புக்கு விடணும். தேவைப்பட்டா மணல் வடிகட்டிக்காக வருஷம் ஒரு தடவை சொட்டு நீர் கம்பெனி கிட்ட இருந்து மணலை வாங்கலாம். அப்பாடா மேட்ரு இதோட கதம் கதம். இனிமே நம்ம தோட்டத்துலயும் ட்ரிப் போட வேண்டியதுதான். இவ்வளவு பார்த்த பிறகு கரும்பு நட்டு ஜெயிச்சலாம் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உடனே நீ நம்ம தோட்டத்துல ட்ரிப் போட ஏற்பாடு பண்ணுமா? கண்டிப்பா அங்கிள், பண்ணிட்டா போச்சு. ஹலோ. ஆ சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்க அவங்க தோட்டத்துல ட்ரிப் போடணும்னு சொல்றாங்க. ஓகே சார், நான் உழவு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. நான் ஆலை அதிகாரிகள் கிட்ட பேசிட்டேன் அங்கிள். அவங்க உழவு முடிச்சிட்டு அடுத்த வாரமே ட்ரிப் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிமா. ஆனா தோட்டத்துல ட்ரிப் போடும் போது கண்டிப்பா நம்ம கூட இருக்கணுமா? கண்டிப்பா அங்கிள், நான் இல்லாம எப்படி? ரொம்ப டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். அப்பா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லு. கிளம்பலாமாடா? அப்பா நீ போப்பா, நான் வரேன் சீக்கிரமாடா. ஓகே அங்கிள். மகா ரொம்ப நாளா எங்க அப்பாக்கு விவசாயத்துல ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா அது இன்னைக்கு ஓ மூலமா நிறைவேறிக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றனே தெரியல மகா, ஆனா கண்டிப்பா இந்த ஹெல்ப் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மகா. தேங்க்ஸா? போடா போ. போடா நீ? ஆமாண்டா போடா. போடாண்டியா? போடா. நேரடியா அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருங்க, போயிட்டு வரேன். போடா போலாம். அப்பா நல்லா கேட்டுக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றிமா, உங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கேன். என்ன அங்கிள் இதெல்லாம் சொல்லிட்டு? இட்ஸ் மை டியூட்டி அங்கிள். நான் உன்ன கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்க அங்கிள். அதுல என்ன? எங்க வீடு மருமகளை வந்துடுறியாமா? என்னப்பா வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படியாப்பா பேசுறது?
மகா ப்ளீஸ் சாரி மகா, ஐம் ரியலி சாரி மகா, ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மகா. மகா என்ன நீங்க தெரியல இப்படி கேட்டுட்டீங்க? ஏ மனசுல பட்டுச்சுமா, அதான் கேட்டேன். வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. அப்புறடா முடிஞ்சு போச்சு, அவ சரி சொல்லிட்டா அவ்வளவுதானே, அப்புறம் என்ன சந்தோஷம் தானே? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. அடுத்த வாரமே வீட்டுக்கு வர்றோம், பேசுறவங்க அப்பா அம்மா கிட்ட, அவ்வளவுதானே சந்தோஷம் தானடா? எப்படிப்பா எப்படி உனக்கு இப்பெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சு, முன்னாடியே கண்டுபிடிச்சியா? என் மருமக தான் முத நடவு நடணும், அப்பதான் இந்த வருஷமும் நல்லா விளைஞ்சு அவார்டு வாங்குற அளவுக்கு நல்ல அளவுல உயரணும். அங்கிள், ராஷ்ட்ரீய மாதிரி நல்ல கம்பெனியோட வழிகாட்டுதலும் நம்ம விவசாயத்தின் மேல நம்ம வச்சிருக்கிற உண்மையான மரியாதையும் இருந்தா போதும் அங்கிள், எல்லாராலையும் விவசாயத்துல ஜெயிச்சு அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாக முடியும். கரெக்டா சொன்ன மகா. அப்பா இப்ப நான் சொல்றேன் பாரு, அப்படி போடு அருவாள. மகா மாதிரி விவசாய அறிவும் தொழில் சிந்தனை உள்ள பெண்கள் இருந்தா இந்தியா ஒரு வல்லரசு நாடா மாற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. யாரு புரட்சி பெண்மணியாச்சு.